ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. நான் செய்கிற கருவாட்டு குழம்பு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்க போகிறேன். கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கடுகு, கருவேப்பிலை. நம்ம தக்காளி இன்னும் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு போதும் 2 தக்காளி. நான் முன்னாடி எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா கொதிக்கணும். 1 ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரி கருவேப்பிலை நம்ம போடுறோம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணாக்கருவாடு தலை 4 எடுத்திருக்கேன். இது சின்ன பண்ணாக்கருவாடு. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிருக்கு இதுக்கெலாம் வச்சு சப்போரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லதாயிடுச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம போடுறோம். சின்ன வெங்காயம் நான் போடுறப்பையும் 2 பச்சை மிளகாவையும் போட்டு தாளிச்சிருவேன். நல்லா சுருளை வதக்கணும். நல்லா சுருளணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் தெளிச்சு வரணும். நம்ம பார்க்குறப்பே தெரியும். இப்போ வந்து தக்காளி நம்ம போடுறோம். தக்காளியும் நல்லா சுருளை வதக்கணும். உப்பு போடக்கூடாது. கருவாட்டு குழம்புக்கு வந்து உப்பு போடக்கூடாது. நம்ம ஒரு சில குழம்புக்கு போடுவாங்க, ஆனால் நான் எந்த கருவாட்டு குழம்புக்கும் உப்பு போட மாட்டேன். நல்லா வதக்கியாச்சு. நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கருவாட்டு எடுத்து நம்ம சுத்தப்படுத்த போகிறோம். கருவாட்டில் இருக்க செவ்வளை தான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். செவ்வளை எடுத்துட்டோம் அப்படின்னா கசக்காமல் இருக்கும், இல்லைன்னா குழம்பு கசக்கும். ரொம்ப பார்த்து எடுக்கணும். முள் குத்திரும். கருவாட்டு முள் குத்தினா பயங்கரமாக வலிக்கும். அதுக்கப்புறம் சொல்லணும் ஒன்று கண்டிப்பாக, நம்மளோட வீடியோ பார்க்குற ஒருத்தவங்க வந்து கையில் என்னாச்சு சிஸ்டர்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. பரவாயில்ல, ரொம்ப வருத்தத்தோடு கேட்டிருந்தீங்க. அது என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு எண்ணப்பட்டது தான். அது என்னன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சுடு தண்ணி கொஞ்சோண்டு காய வச்சிடணும். எடுத்தாச்சு. எடுத்த பின்னாடி சுடு தண்ணியை வந்து நம்ம கருவாட்டுக்குள்ளே ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கணும். நல்லா வதக்கி இப்போ வந்து தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டோம். இதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடணும். கறி மசாலா பொடி கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன், போடுறவங்க போடலாம். நல்லா வதக்கணும். நம்ம எவ்வளோ தலைக்கு வதக்குறோமோ அவ்வளோ தலைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடை போட்டாச்சு. கழுவுன கருவாடை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அவ்வளோதான். 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி கொதிக்கும். பரட்டணும், விட்டுறணும். நல்லா கொதிச்சு வந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.